சார், அங்க என்னமோ எரியுது சார். ஸ்டேஷனுக்கு வந்த போன் கால், ஸ்பாட்டில் சிக்கிய முக்கிய தடயம், அம்மாவுடன் வந்து சரணடைந்த ஐடி இளைஞர், அதிர வைத்த வாக்கு மூலம் உரைய வைக்கும் திகில் பின்னணி. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டிக்கு உட்பட்ட தீவட்டிப்பட்டி அருகே உள்ளது புலிசாத்து முனியப்பன் கோவில். இந்த கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் அப்பகுதியினர் ஆடு மாடுகளை மேய்த்து வருவது வழக்கம். அப்படி ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்றவர்கள் ஒரு நாள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றுள்ளனர். காரணம், அங்கு ஒரு இளம்பெண்ணின் உடல் எரிந்து கொண்டிருந்த நிலையில் கிடந்திருக்கிறது. அதிர்ச்சி விலகாத மக்கள் இது குறித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 108 ஆம்புலன்ஸுக்கும் அப்பகுதி மக்கள் தகவல் சொல்லி உள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றது. அங்கு எரிந்து கொண்டிருந்த இளம்பெண் உடலை பார்த்தவுடன் தண்ணீரை ஊற்றி அணைத்துள்ளனர். பின்னர் முதலுதவி செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் அதற்குள் அந்த பெண்ணின் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஓமலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் சங்கீதா, தீவட்டிப்பட்டி இன்ஸ்பெக்டர் ஞானசேகர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர். உடல் கருகி இறந்து கிடந்த பெண்ணுக்கு 20 இருக்கும் என கூறப்படுகிறது. அவரது முகம் அடையாளம் தெரியாத வகையில் எரிந்து காணப்பட்டது. சடலத்தின் அருகே பெண்ணின் உடைகள், செருப்புகள் மற்றும் தாலிக்கொடி ஆகியவை கிடந்துள்ளன. இதனால் அந்த பெண் திருமணமானவர் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதனை அடுத்து போலீசார் அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு முக்கிய தடயங்களை சேகரித்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தீவட்டிப்பட்டி போலீசார், இந்த பெண் யார், எதற்காக இங்கே எரிந்த நிலையில் கிடக்கிறார் என பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். போலீசார் விசாரணை போய்கொண்டிருக்கும் நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த முரளி கிருஷ்ணன் எனும் 24 வயதுள்ள இளைஞர் ஒருவர் தன்னுடைய தாயாருடன் வந்து தீவட்டிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரிடம் யார் நீங்கள், என்ன வேண்டும், எதற்காக ஸ்டேஷனுக்கு வந்துள்ளீர்கள் என போலீசார் கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு அந்த இளைஞர் முரளி கிருஷ்ணன் மெல்லிய குரலில் கோவில் பக்கத்தில் எரிந்து கிடந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் என கூறியுள்ளார். இதை கேட்டு பரபரப்பான போலீசார் உடனே அவர்களிடம் விசாரணையில் இறங்கினர். துணை போலீஸ் சூப்பரண்ட் சங்கீதா, இன்ஸ்பெக்டர் ஞானசேகர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன் விவரம் பின்வருமாறு. முரளி கிருஷ்ணன் பெங்களூருவில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் ஜலகண்டாபுரம் கம்போஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்த கேசவராஜி மகள் கோகிலவாணி எனும் 20 வயதான பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பெங்களூருவில் உள்ள தாய் வழி பாட்டி வீட்டுக்கு வந்து செல்லும் போது கோகிலவாணிக்கும் முரளி கிருஷ்ணனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இருவரும் ஒரு வகையில் உறவினர்கள் எனவும் கூறப்படுகிறது. இவர்களது பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கின்றனர். இதனை அடுத்து இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் கடந்த 2 முன்பு ரகசிய திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் சினிமா பாணியில் அவரவர் வீட்டில் மிகவும் சாதாரணமாக இருந்துள்ளனர். கோகிலவாணி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 4 படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென முரளி கிருஷ்ணனுக்கும் கோகிலவாணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. கோகிலவாணி முரளி கிருஷ்ணனிடம் சரிவர பேசுவது கிடையாதாம். இதனை அடுத்து கடந்த சனிக்கிழமை காலையில் சேலத்துக்கு வந்த முரளி கிருஷ்ணன் கோகிலவாணியை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது இருவரும் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று முரளி கிருஷ்ணன் கூறியுள்ளார். பின்னர் கோகிலவாணியை ஏற்றி கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். ஓமலூர் சுங்கச்சாவடி அருகில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஜோடுக்குழி அருகே புலிசாத்து முனியப்பன் கோவில் பின்புறமுள்ள வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு பேசி கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் தீவிரமாக வாக்குவாதம் முற்றவே கோகிலவாணியை முரளி கிருஷ்ணன் தாக்கியுள்ளார். பின்னர் மோட்டார் சைக்கிளில் ஸ்க்ரூ கழட்ட பயன்படுத்தும் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு கோகிலவாணி கழுத்தில் அவர் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். அப்படி இருந்தும் ஆத்திரம் தீராத முரளி கிருஷ்ணன் பைக்கில் இருந்த பெட்ரோல் டியூபை கழற்றி பெட்ரோலை கோகிலவாணி மீது ஊற்றி உள்ளார். பின்னர் தீ வைத்துவிட்டு அங்கிருந்து பைக்கிலேயே பெங்களூருவுக்கு எதுவும் தெரியாதது போல சென்று விட்டார்.
பின்னர் பயத்திலிருந்த முரளி கிருஷ்ணன் தான் செய்த தவறு குறித்து தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார். நடந்த சம்பவத்தை அறிந்த அவருடைய தாயார் முரளி கிருஷ்ணனை அழைத்து கொண்டு தீவட்டிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்து சரணடைய வைத்துள்ளார். பின்னர் கோகிலவாணி எரித்து கொலை செய்யப்பட்டதாக தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து முரளி கிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருப்பினும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்றும் இந்த கொலைக்கு வேறு யாராவது ரகசிய காரணமாக இருக்கிறார்களா எனும் நோக்கில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.